நேரடியாக கர்த்தருடைய செய்திக்கு நான் போகிறேன். பிரசங்கனுடைய புஸ்தகம் 7 அதிகாரம் இந்த கடைசி நாளினுடைய செய்தி எதை பற்றியதாக இருக்கணும் அப்படின்னு ஜெபித்து நான் யோசித்த போது இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அந்த 7 அதிகாரத்தில் மரணத்தை பற்றி போத்திருக்குது. இப்போ தான் நிறைய பேர் யோசிப்பாங்க, ஏன் அபசகனம் மாதிரி இதை பற்றியா நீங்கள் எடுப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. மரணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மரணம் மிக மிக முக்கியம். ஒவ்வொருத்தருடைய மரணம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அந்த மரணத்தை சந்திக்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சாகணும், அது எந்த வயசுலன்னு சொல்ல முடியாது. ஆனால் மரணத்துக்கு முன்னாடி ரெண்டு காரியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று, தெய்வத்தை முதல்ல புரிஞ்சிக்கணும். ரெண்டாவது, மரணத்துக்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கணும். இந்த ரெண்டு காரியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப சாகிறதுக்கு முன்னாடியே உண்மையான தெய்வம் யார் அதை நீ தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த செய்தியானது புறமதஸ்தர்களுக்கும் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான், ஏன்னா வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க நிறைய இடத்துக்கு, அது பிரயோஜனமா இருக்கும்ன்றதுக்காக இதை நான் இணைத்து உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்றேன். ஒரு ஆளுக்கு நீங்க தெய்வத்தை பத்தி சொன்னீங்கன்னா, ஒரு புறமதஸ்தருக்கு சொன்னீங்கன்னா, அவங்க தெய்வத்தை பத்தி எளிவா சொல்லாதபடி தெய்வத்தின் 3 லட்சணங்களை நீங்க சொல்லணும். இந்த 3 லட்சணங்களும் நீ ஆராதிக்கிற தெய்வத்துக்கு இருக்குமானா, அந்த தெய்வத்தை நீ தொழுதுக்கோ, நீ இயேசுவை நீ வர தேட வேண்டாம் அப்படின்னு நீங்க தைரியமாவே நீங்க சொல்லலாம். அந்த 3 லட்சணங்கள் என்ன? 1, கடவுள்னா அவர் உயிரோட இருக்கணும். இதுதான் முதல் லட்சணம். செத்து போன தெய்வத்தை நம்ம ஆராதிக்க கூடாது. நீ ஆராதிக்கிற தெய்வம் உயிருள்ளதா இருந்தா தாராளமா ஆராதிச்சுக்கோ, இயேசு உனக்கு வேண்டாம். எந்த ஒரு ஆளும் சொல்ல முடியாது நாங்க ஆராதிக்கிற தெய்வம், இந்த புறமதஸ்தர்கள் சொல்ல முடியாது நாங்க ஆராதிக்கிற தெய்வம் உயிரோடு இருக்கிறார். இந்தியாவில் திருவனந்தபுரத்திலிருந்து மார்த்தாண்டம் நாகர்கோயிலுக்கு போற வழியில குழித்துறைக்கு பக்கத்தில் ஒரு தாமிரபரணி ஆறு ஒன்று ஓடுது. அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. பஸ்ஸில் போகிறவங்கெல்லாம் பஸ்ஸு போகும்போது சில பஸ்ஸுக்காரங்க ஸ்லோவாக பண்ணுவாங்க, உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் காணிக்க தூக்கி எறிவாங்க. அந்த காணிக்கை எரிஞ்சாங்கன்னா எவ்வளோ எரியிறாங்களோ அதை கீழே பொறுக்க எடுக்கிறதுக்கு பசங்க நிறைய பேர் கோயில்னால அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பசங்க அந்த 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 காசை எடுக்கும்போது நீ 2 10% போட்டேன்னா 2 கத்துவான். அந்த கீழே அந்த கோயில் பக்கத்தில் 2 வெடி டமால் டமால்னு வெடிக்கும். நீ 3 காசு போட்டேன்னா 3 கத்துவான், 3 வெடி வெடிக்கும். போடுற காசுக்கு ஏற்ற மாதிரி வெடி வைக்கிறாங்களே, இது என்னன்னு கேட்டேன். என் பக்கத்தில் ஒருத்தன் என்னை தாண்டி காணிக்க போட்டான். கேட்டேன், என்ன அங்கே இது, நீங்கள் 2 காசு போட்டீங்க, 2 10 பைசா, அதுக்கேற்ற மாதிரி வெடிக்கிறானே என்னன்னு. அதை நேரடியாக பதில் சொல்லாமல் ரொம்ப புலங்காகி தான் அடைஞ்சவர் மாதிரி சொல்கிறாரு. இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குதுங்க, ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற தெய்வத்துக்கு ரொம்ப பெரிய சக்தி இருக்குதுங்க. நிறைய இடத்துல இருந்தாலும் இந்த தெய்வத்தை தேடி வருவாங்க. ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, இந்த தெய்வத்துக்கு காது கேட்காதுங்க, அவ்வளோதான். நீ ஏதாவது நேர்ச்ச வச்சனா, உன்னுடைய வேண்டுகோள் ஏதாவது சொல்லணும்னா வெடி வச்சா எந்திரிப்பார், டக்குன்னு திருப்பியும் படுத்துக்குவார். அதுக்குள்ளேயே நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடணும். யாராலுங்க ஆகும் இதெல்லாம்? செவிட்டு தெய்வம், பார்க்காத தெய்வம், பேசாத தெய்வம். ஆனால் நம்முடைய தெய்வத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுது? 121 சங்கீதம் 4 வசனம், நம்முடைய தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் உயிரோடு கூட இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. எபிரேயர்கள் நிருபம் 9:25 அவரை நேசிக்கிறவர்களை ரட்சிக்கும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு கூட இருக்கிறார். அவரை நம்பினவங்களை கடைசி வரைக்கும் வழி நடத்துறதுக்கு அவர் எப்போதும் உயிரோடு கூட இருக்கிறார். என்ன அற்புதமான ஒரு கர்த்தருடைய வசனம் பாருங்க. அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அதனால் அது ரெண்டு, உறக்கம் தூக்கம் ரெண்டும் ஒன்று தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. உறக்கம் என்பது ராத்திரியில் படுத்து நித்திர கொள்றோமே அதுக்கு தான் பேர் உறக்கம். ஆனால் தூக்கம் என்பதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு என்னன்னா ஓய்வு என்பதற்கு அர்த்தத்தில் தான் அங்கே மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மலையாள புஸ்தகத்தில் அது ரொம்ப அழகாக எழுதியிருக்குது, நம்முடைய தெய்வம் உறங்காத்தவனும் மயங்காத்தவனும் அப்படின்னு எழுதியிருக்குது. மலையாளத்தில் மயங்காத்தவன்
மயக்கம் என்ற வார்த்தை மலையாளத்துல வந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஓய்வு. மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டாங்க, வயிறு ரொம்ப பிரியாணி எல்லாம் நிறைஞ்சு வழிஞ்சிட்டு இருக்குது வயிறு அப்படின்னா, சார் இப்பதான் சார் ஞான ஆகாரம் கழிச்சு ஞான ஒரு 10 மினிட் மயங்கட்டேன் அப்படின்னா, நான் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். அப்போ நம்முடைய தேவன் உறக்கம் கிடையாது, நித்திரை கிடையாது, அவர் ஓய்வு எடுப்பது கூட கிடையாது. எதுக்கு? உன்னை கண்மணி போல பாதுகாப்பதற்கு. அவரை நம்புகிறவங்களுக்கு ஆபத்து வந்துருமே, அதுக்காகவே கண்மணியை போல பாதுகாக்க அவர் உறங்காதவர், அவர் ஓய்வெடுக்காதவர், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் எப்போதும் கூட உயிரோடு கூட இருக்கிறார். நீ ஆராதிக்கிற தெய்வம் இப்படிப்பட்ட தன்மைகள் இருக்குமானா, தாராளமா உன் தெய்வத்தை நீ ஆராதித்துக் கொள்ளலாம். ஆனா என்னுடைய இயேசு, அவர் ஜீவிக்கிறார், அவருக்கு உறக்கம் இல்லை, ஓய்வும் இல்லை. இந்த தெய்வம் வேணுமா, உறங்காத உறங்குகிற தெய்வம் வேணுமா என்றத நீயே பார்த்துக்கோ. அடுத்தது தெய்வத்தினுடைய மற்றொரு லட்சணம், அவர் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாத ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்க கூடாது, ஆராதிக்க முடியாது. எங்க டாக்டர், என் கூட இருந்த ஒரு டாக்டர், அவர் சொல்லுவாரு, எங்க தெய்வத்தினுடைய கதையை என் பிள்ளைங்களுக்கு கூட சொல்ல எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவார். அவ்வளவு மோசமான கதைகள். சுந்தர் சிங் என்று சொல்லி பஞ்சாப் தேசத்தில் ஒரு கிருஷ்ணன் கோயிலினுடைய தர்மகர்த்தாவின் மகன், ரொம்ப பக்தி உள்ள ஒரு குடும்பம், ரொம்ப பரிசுத்த சிந்தனை உள்ள ஒரு குடும்பம். அவங்க அம்மா ரொம்ப ரொம்ப பக்தி உள்ளவங்க. ஜப அறையில் போய் ஜபிக்காம, பூஜை அறையில் ஜபிக்காம வெளியே போக மாட்டாங்க. இந்த பையன் 5 வயசு பையனாக இருக்கும்போது அவன் ஜபாரிக்கு காலையில் போன உடனே எல்லாரும் உட்காந்து மணி அடித்து ஜபம் பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க. அந்த பூஜை ரூமில் நிறைய ஃபோட்டோ, தெய்வங்களுடைய ஃபோட்டோ வரிசையாக மாட்டியிருக்குது. அதில் அவங்க குல தெய்வத்தை நடுவில் மாட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த தெய்வத்தை பார்த்து அம்மா கிட்ட கேட்குறான் பையன், அம்மா பாருங்கள் அந்த தெய்வம் மரத்து மேலே நிறைய பொண்ணுங்க சேரெல்லாம் புடவையெல்லாம் சுருட்டி வச்சிட்ருக்கிறாரு, கழுத்தழுவு தண்ணியில் பொம்பளைங்க நிர்வாணமாக நிற்கிறாங்க, இவர் கேட்குறாரு ஒவ்வொருத்தையும் எந்திரிச்சு வந்தால் தான் இந்த புடவையை நான் கொடுப்பேன்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய ஆபாசம் இல்லையா இது, எவ்வளோ பெரிய ஆபாசம். ஏமா ஒரு தெய்வம் இப்படி இருந்தால் எப்படிமா நம்ம ஆராதிக்கிறது? அவன் சொல்ல, அப்படிலாம் பேசாத, தெய்வம் கண்ணை குத்திரும் காதை குத்திரும், அதுக்கு ஏதாவது ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும், ஆகவே நீ அதை பற்றி பேசக்கூடாது. ஏமா இப்படி கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிற, இதே மாதிரி நான் செஞ்சேன்னு வை, நீ சும்மா இருப்பியா? பையன் கேட்குறான். அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிட்டான். அன்னையிலேருந்து என்னுடைய உள்ளத்தில் பெரிய கேள்விக்குறி. இல்லை, பரம்பரையாய் நான் ஆராதித்துக் கொண்டிருந்த தெய்வத்தை என்னால் இனி ஆராதிக்க முடியாது. கேள்வி வந்துருச்சு பிள்ளைகளுடைய உள்ளத்தில், சின்னதுலேயே கேள்விகள் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. அன்னையிலிருந்து உண்மையான தெய்வத்தை தேட அவன் ஆசைப்பட்டான். ஒரு நாள் ஒரு வேத புத்தகத்தின் 2 தாள்களை அவன் பார்த்தான். அதில் ஒரு தாளில் ஒரு வார்த்தை அவனை அப்படியே கவர்ந்தது. நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். ஐயோ, இது மாதிரி எந்த தெய்வம் சொன்னதாக இதிகாசங்களோ புராணங்களோ இல்லவே இல்லையே. நான் பரிசுத்தமா இருக்கிறேன், ஆராதிக்கிற நீ பரிசுத்தமா இருக்கணும், அப்பதான் நீ என்னுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும். அடுத்த பேப்பர் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒரு பெண்ணை விபச்சாரம் பண்ணாதேன்னு சொல்றது எல்லாரும் சொல்ற உபதேசம், ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்து ஆயிற்று. You have committed adultery already. இது எவ்வளவு பெரிய ஒரு சுப்ரீம் ஹோலினஸ். இவர் தானே என்ன பரிசுத்தத்தில் வழி நடத்த முடியும். பாவத்தில் இருந்து கிடக்கிற எனக்கு, பரிசுத்தத்துக்கு வழி இல்லாம தவிச்சிட்டு இருக்கிற எனக்கு, இந்த பரிசுத்தர் தான் பரிசுத்தமா என்னை வாழ வைப்பார். மற்ற தெய்வங்கள்லாம் அவங்க சுபாவம் மாதிரி என்னை ஆக்கிடுவாங்க. ஆகவே இவரை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அந்த இயேசுவை அவன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அவன் ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு சொந்த பெத்த தகப்பனே சாப்பாட்டில் விஷம் வச்சு கொல்லுவதற்கு முயற்சி பண்ணாங்க. ஏன்னா அவமானம், ஒரு கோயில் தர்மகர்த்தாவுடைய பையனே இப்படி பைபிளும் கையுமா இருக்கிறான்னாக்கா எவ்வளோ பெரிய கெட்ட பேர் இல்லையா? சொல்லி பார்த்தாங்க, திட்டி பார்த்தாங்க, வெளியே போன்னு சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. உங்களை விட்டு நான் எங்கப்பா போவேன் நான்? கடைசியில்
அவங்களுடைய மத வைராக்கியத்தின் அடிப்படையில் சாப்பாட்டில் விஷம் கலந்து கொடுத்துட்டாங்க. இவனுக்கு தெரியாது நல்லா சாப்பிட்டான் அந்த இனிப்பு, ஆனால் ராத்திரி வயிறு பெரட்ட ஆரம்பிக்கிறது. உடனே கதவை திறந்துட்டு வெளியே திண்ணையில் உக்காந்து அத்தனையும் அப்படியே வாந்தி எடுத்தான். வாந்தி எடுத்து களைச்சி போன சமயத்தில் வீதியில் போகிற தெருநாய் வந்து அவன் கக்கினதை தின்னுச்சு, அதே இடத்துல செத்துச்சு. அப்பதான் ஒன்று புரிந்து கொண்டான், என்னுடைய ஆகாரத்தில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. அப்பவே அந்த திண்ணையிலிருந்து வெளியே போனான், உடுத்தின உடையோட வெளியே போனான், காவி துணியை பிறகு வாங்கி கொண்டான். அதுக்கப்புறமேல திபெத்து வரைக்கும் இமயமலை பிரதேசத்துள்ள எல்லா கிராமங்களும், ஏன்னா அதெல்லாம் பனி பிரதேசம், ஸ்னோ நிறைஞ்சது, யாருமே அங்கே போகாத இடம், அங்கே ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் இயேசு அவர் தான் ஜீவிக்கிறவர், பாவ பரிகாரி என்று சொல்லி போய் அறிவித்தேன். அவருக்கு பேர் தான் சாது சுந்தர் சிங். அவருடைய வாழ்க்கை சரித்திர புஸ்தகங்களை நீங்கள் வாசிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. தெய்வம் என்று சொன்னால் அவர் உயிரோடு இருக்கணும், தெய்வம் என்று சொன்னால் அவர் பரிசுத்தமாக இருக்கணும். வந்த எல்லா தெய்வங்களும் புராணங்களில் இதிகாசங்களில் காணப்படுகிற ஒவ்வொரு தெய்வத்தினுடைய கதையிலும் ஆபாசங்கள் நிறைந்திருக்கிறது. வர்ற தெய்வங்கள்லாம் சொர்க்கத்திலிருந்து கீழே வராங்கன்னா பொண்ணை தூக்கி போகிறதுக்குனே வந்துட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. இப்போ நம்ம பொண்ணுங்க அப்படியே தூக்கி பண்ண நம்ம விடுவோமா? பிரசனை பண்ணி பாருங்க, எந்த தெய்வம் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றும், வாலிப பெண்களை காப்பாற்றணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த தெய்வமே தூக்கிட்டு போகுதுனாக்கா? தெய்வம் அப்படி இருக்கக்கூடாது. தெய்வம் பரிசுத்தமாக இருக்கணும். இயேசு பரிசுத்தர், நம்மளை பரிசுத்தத்தில் அவர் தான் வழி நடத்த முடியும். மூணாவது தெய்வத்தினுடைய லட்சணம், சக்தி வல்லமை வேணும். சக்தி, அவர் உயிரோடு இருந்து அவர் பரிசுத்தமாக இருந்து நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மளை விடுவிக்கலன்னா அவருக்கு அது சக்தியே இல்லைன்னாக்கா அப்புறம் என்ன பிரயோஜனம்? ஒருத்தன் ஏதோ ஒன்றுக்காக கேட்கும்போது மூன்று தெய்வங்கள், முதல் தெய்வத்தை போய் கேட்டானா, புராணத்தில் சொல்லுது, ஐயோ அது என்னுடைய கண்ட்ரோல் இல்லை, என்னால் முடியாதுப்பான்னு சொல்லிட்டாங்களாம் பிரம்மா. அடுத்தது அவர்கிட்ட போனான்னா அவரும் சொல்லிட்டாராம் என்னால் முடியாது. இன்னொருத்தர் சொன்னாராம் என்னால் முடியும், ஆனால் அவங்க கோஆப்ரேட் பண்ணோம், எனக்கும் அவருக்கும் தகராறு. இவன் கதி என்ன ஆகிறது யோசனை பண்ணி பாருங்க. வல்லமை உள்ள தேவன் இயேசு செத்து போனவர்கள் எல்லாம் உயிரோடு எழுப்பினார், பிறவி குருடர்களை சுகமாக்கினார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். இன்றைக்கும் ஏராளமான பேருக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் நான் இயேசுவை நான் தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த இயேசு யார்? தேவன் ஆதியில் லேவியராகமம் 17:11 மனுஷ பாவத்துக்கு ரத்தம், பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும், மனுஷருடைய ஆத்மாக்களை பாவத்திலிருந்து விடுவிக்க பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்கிற அந்த திட்டத்தின் அடிப்படையில் பிதா தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சாவதற்கென்றே இந்த உலகத்தில் அனுப்பினார், திட்டமிட்டே அனுப்பினார். ஏதோ திடுதுப்பென்று அவருக்கு மரணம் ஏற்படலை, திட்டமிட்டு சாவதற்காகவே வந்த ஒரே தெய்வம் இயேசு. தன்னுடைய மரணத்தினாலே, தான் சிந்துகிற ரத்தத்தினாலே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பாவம் மன்னிப்பு. அதற்கு பிறகு அவர் உயிரோடு கூட எழும்பி இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். தெய்வத்தை நம்ம புரிஞ்சிக்கணும். அது எப்போ புரிஞ்சிக்கணும்? சாகிறதுக்கு முன்னாடி. சிலர் சொல்லுவாங்க செத்து போனா அங்கெல்லாம் வருவாங்கல்ல அப்போ பார்த்துக்கலான் வாங்க. செத்து போனா அவங்க வர்ற இடத்துக்கா நீ போற? நீ இப்படிப்பட்ட சில ஏமாந்து போயிடுறாங்க. சாவதற்கு முன்பே உண்மையான தெய்வத்தை நீ தெரிஞ்சுக்கோ. அந்த தெய்வம் உயிரோடு இருக்கணும், அந்த தெய்வம் பரிசுத்தமா இருக்கணும், அந்த தெய்வம் வல்லமுள்ளவரா இருக்கணும். அது இயேசு, இயேசு, இயேசு. அடுத்தது மரணத்துக்கு முன்னாடி நம்மை தயார்படுத்திக் கொள்ளணும். சரியான ஒரு ஆயத்தம் இல்லைன்னா மரணம் உனக்கு ஆபத்தாக இருக்கும். அதனால தான் இந்த பிரசங்கனுடைய புஸ்தகம் 7 பார்க்குறோம், விருந்து வீட்டுக்கு போவதை விட மரண வீட்டுக்கு, துக்க வீட்டுக்கு போவது நலம். அநேகருடைய முடிவு அங்கே காணப்படும். 4 சொல்லுது ஞானிகளுடைய இருதயம் துக்க வீட்டில் இருக்கும், மரண வீட்டில் இருக்கும். ஞானிங்க எப்பவுமே மரண வீட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். யார் செத்தாலும் சரி, எப்படி செத்தான்றதை அவங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை இல்லை. சாகும்போது எப்படி இருந்தான் அதுதான் முக்கியம். சாவு எப்படி வேணாலும் வரலாம், எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது நல்ல சாவு இல்லை, இது மோசமான சாவு,
இது வந்து ரொம்ப பாவத்தோட இருந்தா அதனால தான் அந்த மாதிரி சாவு. இப்படி அவங்களே நிதானிச்சுக்கிறாங்க. நல்ல சாவுன்னு இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஜனங்க நிறைய பேர் வியாதி கீதி ஒன்னும் இருக்க கூடாதுங்க, அடிகடிலாம் படக்கூடாது, அப்படியே உட்கார்ந்த மாதிரி ஒரு புன் சிரிப்போட அப்படியே போனோம். இதனா போட்டோவை எடுக்கிறாங்க. நிறைய பேருக்கு அப்படி ஒரு ஆசை, வலி வேதனை ஒன்னும் இருக்கக்கூடாது, அப்படியே புன்னகையோடு அப்படி போயிடணும். ஆசை நல்ல ஆசை தான், அதெல்லாம் ஆயத்தம். எந்த விதத்துல மரணம் வந்தாலும் பரவாயில்லை. சில நேரம் நினைக்கிறாங்க மோட்டார் பைக் ஆக்சிடென்ட்ல செத்துட்டானாக்கா அது மோசமானங்க, அந்த மரணம் நல்ல மரணம் இல்லை. கார் விபத்துல ஒருத்தன் செத்துட்டானாக்கா அவன் என்னமோ பாவம் செஞ்சிருக்கணும், இல்லைன்னா போய் ஏன் அடிபட்டு அப்படி சாகுறான்? ஹார்ட் அட்டாக்ல ஒருத்தர் வந்துட்டாங்க, திடீர்னு ஒரு மரணம் வந்துருச்சு, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக் தானே. ஓ, அதெல்லாம் நல்ல மரணம் அல்ல. வியாதிப்பட்டு சாகுறாங்க, கர்த்தருடைய பிள்ளை ஒரு நாள் வியாதிப்பட்டு சாகக்கூடாது. சிலர் அப்படி உபதேசிக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு அற்புதத்தை செஞ்ச எலிசா கடைசி வரைக்கும் அவன் வயதாகி பெரிய வியாதிப்பட்டு இழுத்துக்கிட்டு தானே செத்தான். ஏன்? கர்த்தருடைய பிள்ளை தானே, அது தண்டனையா? அது அந்த வியாதியின் படுக்க தண்டனையா? கர்த்தருடைய பிள்ளைக்கு அப்படி வரலாமா? அப்படிப்பட்ட மரணம் வரலாமா? அவ்வளோ ஏங்க, இயேசு கிறிஸ்துவோட மரணமே நல்ல மரணம் இல்லைன்னு தானே சொல்லணும் இல்லையா? என்ன பாடுபட்டு முகத்துல துப்பி முள்கிரீட வச்சு சாட்டையில அடிச்சு சிலுவையில அரைஞ்சு அப்படிப்பட்ட ஒரு மரணம் வந்துச்சு, அது நல்ல மரணம் நினைக்கிறீங்க? மரணம் எப்படி வேணாலும் வரலாம், எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். அதனாலதான் பிரசங்கினுடைய புத்தகம் 9:2 சொல்லுது, எல்லாருக்கும் ஒன்று போல சம்பவிக்குது, பலி இட்டவனுக்கும் பலி இடாதவனுக்கும் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒன்று போல மரணம் சம்பவிக்குது. மரணத்துல வித்தியாசமே கிடையாது. அவனுக்கு அப்படி மரணம், இவனுக்கு என்ன, ரட்சிக்கப்பட்டவனுக்கு வேற மாதிரி மரணம், ரட்சிக்கப்படாதவனுக்கு வேற மாதிரி, அப்படி அல்ல. எல்லாருக்கும் ஒன்று போல சம்பவிக்கும். எப்படிப்பட்டவனானாலும் சரி, மரணம் மரணம் தான். ஜிம் ரீஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பேஸ் வாய்ஸ் உள்ள இங்கிலீஷே தெரியாதவன் ஜிம் ரீஸ் பாட்டை கேட்க ரசிப்பாங்க, அவ்வளோ அழகா இருக்கும் அந்த பேஸ் வாய்ஸ். அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நிறைய கிளப்புகளில ஆபாச பாட்டுகளை பாடிக்கொண்டிருந்தவன், ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினா இனி இந்த வாயில ஆபாச பாட்டுக்கு வராது, என் ஆண்டவரை புகழ்ந்து அல்லாமல் வேற ஒன்றையும் நான் பாடமாட்டேன் என்று தீர்மானம் பண்ணான். அதுக்கப்புறம் தான் அவனை கோயிலில் சர்ச்சஸில் உபயோகிக்க ஆரம்பித்தாங்க. கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணும்போது அவரை பாட கூப்பிட்டாங்க. இவர் நல்லா பாடுறாரு கிறிஸ்தவ பாட்டுன்னு தெரிஞ்ச உடனே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டாங்க. ஏறக்குறைய 3 ரெக்கார்டு தாங்க கேசட் தாங்க இறக்குனாங்க. 4வது கேசட் வந்து முன்ன அங்கங்கே பாடின பாட்டெல்லாம் அப்படி அப்படியே சேர்த்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் இறக்க முடிஞ்சிச்சு. அவ்வளோ பிரபலமான அந்த பாடகாரனுக்கு. ஏன்? அதுக்குள்ளேயே நியூயார்க் சிட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏரோப்ளைனில் லோக்கல் ஃப்ளைட்டில் போனாரு, வானத்திலேயே விமானம் வெடிச்சது, செத்தார், எலும்பு கூட கீழே ஒழுகலை. 127 பேர் அந்த இதில் பிரயாணம் பண்ணாங்களாம். கேம்ப்ளர்ஸ் போயிருந்தாங்க, விபச்சாரிக்காரிங்க அதில் ஏறி போயிருந்தாங்க, சூதாட்டக்காரங்க போயிருந்தாங்க, ட்ரக்கு விற்கிறவங்க போயிருந்தாங்க, அதில் ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரனாக அவரும் போயிருந்தார். இப்போ என்னன்னு சொல்லலாம் நாமோ, அது எப்படி ரட்சிக்கப்பட்டவங்க போகிற ஏரோப்ளைனுக்கு வெடி வரலாமா, அது வெடிக்கலாமா? மற்றவங்களா இருக்கிறாங்களே. மரணம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சம்பவிக்கும், அதுல வித்தியாசமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும், ரட்சிக்கப்பட்டவனும் விபத்துல சாகுறான், ரட்சிக்கப்படாதவனும் விபத்துல சாகுறான். ஊழியக்காரனும் கார் ஆக்சிடென்ட்ல சாகுறான், ஊழியம் செய்யாதவனும் கார் ஆக்சிடென்ட்ல சாகுறான், வித்தியாசம் இல்லை. ஆனா மரிக்கும் போது நீ எப்படி இருந்த, அதுதான் முக்கியம். அதுக்குள்ள ஆயத்தத்தோடு இருந்தியா? லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறதுக்காக பரிசேயர்கள்லாம் வந்து கேட்குறாங்க. பிலாத்து சில கலிலேயர்களை போய் கொன்னுட்டார், தூக்கு தண்டனை கொடுத்து அவரை கொலை செய்யும்படி செஞ்சிட்டார். அவங்கெல்லாம் ரொம்ப இன்னசென்ட் பீப்புள். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. சும்மா வம்பலை மாட்டி விடுத்துக்க, ஓ பிலாத்து செஞ்சது தீர்ப்பு தவறு அப்படின்னு சொன்னால் உடனே இதுக்கு ஜட்ஜுக்கு எதிராக இவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு அவமான ஒரு ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாம், கவர்மெண்ட்டுக்கு எதிராக சொல்லலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி கேட்டாங்க. உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த கலிலேயர்களில் பிடிபட்டு கொலை செய்யப்பட்டவெல்லாம் பாவி, தப்பிச்சு ஓடினாங்களே மற்ற கலிலேயர்கள், அவங்கெல்லாம் ரொம்ப யோகியம் நினைச்சிட்டு இருக்கிறியா?
அப்படி அல்ல என்று நான் சொல்லுகிறேன். நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே சாவீர்கள் சொல்லிட்டு இன்னொரு உதாரணம் இவரே சொல்றாரு. பாபேல் கோபுரம் இடிஞ்சு விழுந்து 18 பேர் உள்ள நசிங்கி செத்தாங்களே, நீ என்ன நினைக்கிற? எருசலேம் இருந்த மத்தவங்க எல்லாம் யோகியம், தப்பிச்சவங்க எல்லாம் யோகியம், அகப்பட்டவன் மாத்திரம் ரொம்ப மோசம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி அல்ல என்று சொல்லுகிறேன், நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே சாவீர்கள். சாவு எப்படி வந்ததுன்னு அல்ல, மனம் திரும்புதல் தான் முக்கியம். நீ இடிபோடுல இடிபட்டு செத்தாலும் சரி, விமானத்துல செத்தாலும் சரி, அநியாயமா நீ கொல்லப்பட்டாலும் சரி, மரணம் எந்த ரூபத்துல வந்தாலும் சரி, மரிக்கும் போது சரியான ஆயத்தம் உனக்கு இருந்ததா? மனம் திரும்புதல் தான். மனம் திரும்புதல் அனுபவத்தோடு ஒருத்தன் செத்தானா, எந்த ரூபத்துல மரணம் வந்தாலும் நமக்கு கவலையே இல்லைங்க. ஹார்ட் அட்டாக் வந்தாலும் கவலை இல்லை, வியாதிப்பட்டு மறிச்சாலும் கவலை இல்லை. மனம் திரும்புதல் மிக மிக முக்கியம். திருச்சபையினுடைய மைய உபதேசமே மனம் திரும்புதல் தான். ஆண்டவர் சபையை ஆரம்பிச்சு வைக்கும் போது அவர் சொன்னாரு, இதே மாதிரிதான் நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணணும் சொல்லி ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தலர் 2:47 வசனத்துல, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்துக் கொண்டார். இதுதான் எக்லீசியா, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். மனம் திரும்புதலின் அடிப்படையில தான் சபை கூடணும், மனம் திரும்புதலின் அடிப்படையில் தான் மெம்பர்ஷிப். அப்ப மறிக்கும் போதும் இதே அனுபவத்தோட தான் இருக்கணும். அந்த ஆயத்தம் நமக்கு உண்டா? இன்னைக்கு ராத்திரி இந்த கூட்டம் முடிஞ்சு எத்தனை பேர் உயிரோட போக போறோமோ, அபசகன மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். ஆயத்தப்படுத்தின பயப்படக்கூடாதுங்க, ஆயத்தமா இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில அப்படிதான். ஒவ்வொரு தடவையும் வெளிநாட்டுக்கு போனா மாத்திரம் இல்ல, வீட்டை விட்டு வெளியே நான் போறேனாக்கா, என்னுடைய போட்டோக்கள் எல்லாம் எடுத்து வச்சு ஃபைல உன்னை காமிப்பேன். என்னென்ன எந்தெந்த ஊருக்கு நான் வரேன்னு சொன்னேன், எந்தெந்த கன்வென்ஷனில் பேசுறதுக்கு வந்தேன் வரத்து சொன்னோம், அந்த லெட்டருங்க ஃபைல் எல்லாம் மனைவிட்ட காமிப்பேன். எல்லா விவரத்தையும் நான் சொல்லுவேன். ரெண்டாவது, நடுவில் போறேன், ஏதாவது எனக்கு வழியில் ஆகி போச்சுன்னா நீ என்ன செய்யணும், எந்தெந்த பேப்பருக்கு என்னுடைய போட்டோவை கொடுத்து விளம்பரப்படுத்தணும். ஏன்னா ஏன் விளம்பரம்னாக்கா, என்னை பெருமை தரத்துக்கல, செத்து போனதுக்கு அப்புறம் என்ன பெருமை வேண்டி கிடக்குது? எதுக்குன்னா தெரியாமலே என்னை கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டுட்டு உட்காந்துட்டு, நான் செத்து போயிருப்பேன். இந்த தொந்தரவு அவாய்ட் பண்றதுக்கு தான் அந்த விளம்பரத்தை நான் சொல்லி, இவர் செத்துட்டார் இனிமே தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கு எந்தெந்த முக்கியமான பேப்பர்கள் சொல்லி சொல்லியிருக்கிறேன். மலையாளத்துல மனோரமா பேப்பரு, தமிழ்ல தினத்தந்தி, தினமணி, தினமலர், இந்த மூணு முக்கியமான பேப்பர், இந்தியன் எக்ஸ்பிரஸ், இதெல்லாம். அப்போ அந்த பேப்பருடைய பேரெல்லாம் எழுதியிருக்கிறேன். அந்த பேப்பரில் பப்ளிசிட்டி கொடுக்கறதுக்கு எவ்வளோ பணமோ அந்த தொகையும் ரெடியாக கொடுத்து வச்சு, அந்த பணத்தை எடுக்கக்கூடாது. இந்த ஆயத்தை ஏன் செய்கிற? எந்த நேரத்தில் எது வேணாலும் சம்பவிக்கலாம், ஆனால் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அந்த ஆயத்தம் நமக்கு இருந்து நம்முடைய வீட்டார்கிட்டையும் நம்ம அதை பற்றி சொல்லிட்டோன்னா மரண பயம் இருக்காது. அப்படியே மரணம் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, என்னுடைய மரணத்துக்கு பிறகு நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்ற காரியெல்லாம் என் பிள்ளைங்கிட்ட நான் சொல்லிட்டேன். நீங்க இந்த மாதிரி சமயத்தில் அப்படி ஆகி போச்சுன்னா சத்தம் போட்டுலாம் நீங்க அழக்கூடாது. மற்றவங்களுடைய பார்வையில் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். என்னென்ன சொல்லணுமோ அவங்களுக்கு அத்தனையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆயத்தம், இதை விட முக்கிய ஆயத்தம், என்னுடைய வாழ்க்கையில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா, யாருக்கிட்டையாவது நான் இன்னும் ஒப்புரவாகாமல் இருக்கிறேன்னா, அதெல்லாம் நம்ம சரிப்படுத்திக்கணுமே. இதெல்லாம் நம்ம சரிப்படுத்தாம நம்ம செத்து போயிட்டோம்னா, நம்ம எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சோம், விசுவாசியின் சபையில பேர் வச்சிட்டோம், ஊழியத்துக்கெல்லாம் நம்ம உதவி செஞ்சிட்டோம், பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஜாக்கிரதை, மறிக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணக்கூடாது, ஆனால் மறிக்க ஆயத்தமாக இருக்கணும். மறிக்கணும்னு முயற்சி பண்ணக்கூடாது. குளச்சல் பக்கத்தில், கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பக்கத்தில் மரியா பாட்டின்னு நல்ல ஊழியம் செய்கிற ஒரு வயசான ஒரு அம்மா, ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். அவங்க மூலியமா நிறைய அவங்க வீடு வீடாக சந்திப்பாங்க, நிறைய பேராக இயேசுவை ஏற்றுக்கொள்ள வச்சு அவங்க சபைக்கு கொண்டு வந்தவங்க, படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. கேள்விப்பட்டேன், அந்த அம்மாவை பார்க்குறதுக்காக மாத்திரமே 600 மைல் தூரத்துலேருந்து நான் வந்து அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க என் கையை பிடிச்சிட்டு அவங்க சொன்னாங்க, தம்பி எனக்காக ஜெபம் பண்ணு தம்பி. ஆமாம்மா, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இல்லை இல்லை, நீ ஒன்று விசேஷமாக நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்னம்மா? என்னை சீக்கிரம் எடுத்துக்கோன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லு.
நான் சீக்கிரம் செத்து போகணும். அம்மா நான் உயிரோடு இருக்கணும்னு தான் ஜபம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். உங்களை சீக்கிரம் எடுத்துக்கணும், நான் எப்படிமா நான் ஜெபம் பண்ணுவேன், இது வரைக்கும் நான் அப்படி செஞ்சதில்லை. இல்லைப்பா, நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் முன்ன ஓடினேன் உழைச்சேன் எல்லாம் செஞ்சேன், இப்போ என்னால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிரச்சனை, நான் ஒரு பெரிய பாரமாக இருக்கிறேன், ரொம்ப நாளாக இந்த படுக்கையில் இருக்கிறேன், சலிச்சு போச்சு தம்பி, சலிச்சு போச்சு, நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. அதனால தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், அவர் கேட்கவே மாட்டேன்றாரு. நீயாவது கொஞ்சம் சிபாரிசு பண்ணி என்னை சீக்கிரம் எடுத்துக்க சொல்லி சொல்லப்பா. அப்படி இல்லம்மா, ஒரு நாளும் நம்ம அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. அவர் எவ்வளோ வருஷம் நம்மளை வாழ வைக்கிறாரோ அவ்வளோ வருஷம் நம்ம வாழணும். சில சமயத்தில் நம்ம நினைப்போம், நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், நான் வயசாகிட்டேன், நான் அந்த பிள்ளைங்களுக்கு பாரமாக இருக்கிறேன் நினைப்போம். அப்படி இல்லை, இப்போ நம்ம செத்துட்டோன்னா அந்த வீட்டில் சில மாற்றங்கள் வரும், அது வரக்கூடாதுன்றது தேவனுடைய சித்தம். ஆகவே தான் உங்களுடைய ஆயுசை நீட்டிகிட்டு இருக்கிறார். உங்களால் ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லை தான், அந்த வீட்டுக்கு நீங்கள் பாரம்தான். ஆனால் இப்போ நீங்கள் செத்தீங்கன்னா சில மாற்றங்கள் வரும், அது இப்போ வேண்டான்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அநேக ரகசியங்கள் நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு அது தெரியும். ஆகவே என்னை எடுத்துக்கோன்னு நம்ம கேட்காதபடி ஒவ்வொரு நாளும் சாவதற்கு நம்மளை தயார்படுத்தி ஒருக்கத்தோடு இருக்கணும். அதுதான் வேத புஸ்தகம் நம்மளை போதிக்குது. அப்படி ஆயத்தம் இல்லாமல் போயிட்டோம்னா மரண பயம் நம்மை மேலே வாட்ட ஆரம்பித்துவிடும். ரெண்டு மரணங்கள் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. மெட்ராஸில் ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி மறைஞ்சது, சேலத்தில் எங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒரு மெம்பர் ஒரு சகோதரி மறிச்சது, ஆஸ்பத்திரியில் வச்சு மறிக்க போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, பெட்டை சுற்றி பிள்ளைங்க புருஷன் எல்லாம் நிற்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க, உடனே அவங்களுக்கு ஒரு பலம் வந்த மாதிரி கண்ணை திறந்து பார்த்தாங்க. அப்போ திடீர்னு எல்லாரையும் பார்த்து கொஞ்சம் சந்தோஷமாக சிரித்தாங்க. திடீர்னு ஒரு சத்தம் போட்டாங்க பாருங்க, ஐயோ அதோ கருப்பு கருப்பாக வருது, கருப்பு கருப்பாக, ஐயோ நான் போகல, என்னை கூப்பிட்றாங்கப்பா நான் போகல, எனக்கு பயமாக இருக்குது, பை தம்பி என்னை பிடிச்சிக்கப்பா நான் போகலப்பா நான் போகலன்னு வீல் வீல்னு கத்தி அப்படியே உயிரை விட்டாங்க. சத்தம் போட்டு கத்தி கதறி விட்டாங்க. இந்த மரணத்தையும் நேரில் பார்த்தேன். மெட்ராஸில் ஒரு ஊழியக்காருடைய மனைவி சாகும் தருவாய். அந்த அம்மா எல்லாரையும் கூப்பிட்டாங்க, சபை மூப்பன்மார்களை கூப்பிட்டாங்க, பிள்ளைகளை கூப்பிட்டாங்க, புருஷனை கூப்பிட்டாங்க. புருஷன் பாஸ்டர், மூப்பன்மார்கிட்ட சொன்னாங்க, இந்த பாருப்பா நான் சாக போகிறேன். அம்மா நீங்கள் அப்படி சொல்லாதீங்கம்மா, நாங்கள் உங்களுக்காக உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆமாம், 4 மாதமாக நீங்களே எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ எனக்கு முடிவு தெரிஞ்சு போச்சு, என் ஆண்டவர் என்ன அழைக்கும்படியான நேரம் வந்துருச்சு அப்படின்றது எனக்கு தெரியுது. ஒரு காரியம், நீங்கள் பாஸ்டரை நல்லா கவனிச்சுக்கணும். பாஸ்டர் வயசானவர், கொஞ்சம் கோவம் வரும், அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏமா இப்படி பேசுகிறீங்க, அவங்க அவங்க பெத்த பிள்ளை மாதிரி எங்களை நேசிக்கிறார், கோவம் வரும் ஆனால் அடுத்த நிமிஷமே எங்களை நேசிக்கிறாரே, அவரை நாங்கள் பார்த்துக்குவோம், நீங்கள் பயப்படாதீங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. அடுத்தது தன்னுடைய பிள்ளை பையன், எல்லாரையும் பார்த்துட்டு அந்த கடைசி பையனை மாத்திரம் கிட்ட வர சொன்னாங்க. மகனே உன்னை பற்றி மாத்திரம்தாண்டா எனக்கு ரொம்ப ஒரு பயம், மனசில் பாரம் இருந்துச்சு சொல்லிகிட்டே இருக்கிறான். அம்மா முந்தா நேற்று ஆல் நைட் ப்ரேயரில் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தம்மா, முந்தா நேற்று ஆல் நைட் ப்ரேயரில் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன், போதுண்டா மகனே, ஐயோ இது எந்த என்ன ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி இது, உன்னுடைய ரட்சிப்பு உன்னுடைய மனம் திரும்பதலுக்காக தான் எத்தனை வருஷம் நான் ஜெபம் பண்ணிட்டுருக்கிறேன். இந்த சந்தோஷ செய்தியை கேட்டனே ஆண்டவரே, சாகரத்துக்குள்ளே இந்த சந்தோஷ செய்தியை கேட்டனே, அது போதும்பா அது போதும் எனக்கு. தன்னுடைய புருஷனை கூப்பிட்டார், பாஸ்டர் கிட்ட வந்தாங்க. அவர் ஓனு கண்ணிலேருந்து தண்ணி, அவர் சொன்னார், இந்த அம்மா சொன்னாங்க, மற்றவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறவங்க நீங்கள், நீங்களே அழுதா எப்படி, ரெண்டாவது நான் எங்கே போகிறேன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், என்ன நான் கொஞ்சம் முன்னாடி போகிறேன் நீங்கள் பின்னாடி வருவீங்க அவ்வளோதான். ஆக அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன அழக்கூடாது, சந்தோஷத்தோடு வழி அனுப்பி வைக்கணும். உடனே கண்ணெலாம் துடைச்சிட்டார், சரிம்மா கையை பிடிச்சார், ஓகே சரி, எல்லாரும் சொன்னேன் ப்ரைஸ் லார்ட் வரட்டுமா, இதோ ஆண்டவரே நான் ரெடி, ரதங்கள் வருகிறதோ தூதர்கள் வருகிறதோ என்னென்னமோ அந்த அம்மா பேசுகிறாங்க, ஸ்தோத்திரம், என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி, ப்ரைஸ் லார்ட் ப்ரைஸ் லார்ட் ப்ரைஸ் லார்ட், அப்படியே உயிர் போச்சு. என்ன ஒரு சந்தோஷமான மரணம், எவ்வளோ ஒரு சந்தோஷ மரணம். அந்த கூட்டத்தை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு தனி ரூமுக்கு போய், ஆண்டவரே எனக்கும் ஒரு நாள் மரணம் வரும், ஆனால் இதே மாதிரி சகல ஆயத்தத்தோடு உங்களுடைய கரத்தில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் அப்படி ஒரு நிலைமை எனக்கு வேணும்.
தயவுசெய்து கிருபை செய்யும் என்று சொல்லி நான் ஜெபிச்சேன். நம்முடைய மரணம் எப்படி இருக்க போகுது? நிறைய பேர் ஆண்டவரை இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறாங்களே தவிர இரட்சகராக ஏற்றுக்கொள்றதில்லை. தெய்வமாக ஏற்றுக்கொள்றது வேற, ரட்சிக்கிறவராக புரிந்து கொள்ளுகிறது வேற. கடைசியாக ஒரு உதாரணம் மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்தியாவில் மெட்ராஸில் ஆட்டோ சங்கர்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேப்பர்லாம் வாசிச்சிருப்பீங்க. அரசியல்வாதிகளுக்காக பெரிய கொலைகளை செஞ்சவன் அவன். இதுக்கு முன்னாடி ஆட்டோ டிரைவராக இருந்தான். அரசியல்வாதிங்க அவனை பிடிச்சி நாலு பேரை கொலை பண்ணணும்னு சொன்னாங்கன்னா பண்ணிட்டு வந்துடுவான், உடனே அவனுக்கு நிறைய பணம் தருவாங்க. இப்படி கூலிக்காக கொலை செய்தவன் அங்கே மெட்ராஸில் ஓடுற கூவ நதியில் தூக்கி பணத்தை தூக்கி போட்டுருவான். இப்படி ஏராளமான கொலைகளை செய்தவன் பிடிப்பட்டான். வீட்டை ஜப்தி பண்ணாங்க. வீட்டினுடைய மத்திய பாகத்தில் சிமெண்ட்டை பேத்த எடுத்தப்போ 9 பேருடைய எலும்பு துண்டுகளை வெளியே எடுத்தாங்களாம், எலும்பு கூடுகளை. வீட்டுக்குள்ளேயே விருந்து வச்சு வீட்டுக்குள்ளேயே முடிச்சிடுவான். ஆளை கூப்பிடுவான், வீட்டுக்குள்ளே விருந்து வைப்பான், அங்கேயே அவனை அடக்கம் பண்ணிடுவான். அப்படி பயங்கரமான கொலையாளி. பிடிப்பட்டா தீர்ப்பு வந்துச்சு, தூக்கு போட்டு சாகணும்னு சொல்லிட்டாங்க. ஜெயிலுக்குள்ள இருந்த சமயத்துல தான் திடீரென்று அவனுக்குள்ள ஒரு மனம் மாற்றம் ஏற்பட்டுச்சு. இயேசுவை அவன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அதுக்குள்ளேயே கிறிஸ்துவ ஊழியக்காரங்க மெட்ராஸ் நிறைய பேர், நான் தான் முதல்ல பைபிளை கொடுத்தேன்றான் ஒருத்தன், இன்னொருத்தன் நான் தான் அந்த துண்டு பிரித்தி கொடுத்தேன், அதை வச்சுதான் அவன் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிப்பு கர்த்தருடையதுங்க. சங்கர் இயேசுவை தெய்வமா தான் ஏற்றுக்கிட்டாரே தவிர ரட்சிக்கப்படவில்லை அப்படின்னு எழுதினேன். உடனே சொன்னாங்க, பார்த்தியா இதை கூட விட மாட்டாரே, ஏதாவது ஒரு ஒரு குற்றம் கண்டுபிடிக்காமரே, இவர் குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி முத்திரை போட்டுருவாங்க. கடைசியில் என்னாச்சு, ஒரு நாள் ராத்திரி அவன் சொல்ல சாதாரணமாக ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 9 மணிக்கெல்லாம் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் இவனுடைய செல்லை மாத்திரமே திறந்து வைப்பாங்க, பூட்ட மாட்டாங்க. ஏன்னா ராத்திரில பைபிள் வாசிக்கணும்னு அவன் விரும்புகிறான். வெராந்தாவில் இருக்கிற ரைட்டில் போய் உட்காந்து பைபிள் வாசிப்பான். அதுக்கு அந்த ஸ்பெஷல் அனுமதி அவனுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவனுடைய நல்ல நடத்தை, பைபிளும் கையிலுமா இருக்கிறான், ஜபம் பண்ணுறான், ஆகவே அவனுடைய செல்லை பூட்டுறதில்லை. வெராந்தாவில் ராத்திரியெல்லாம் உட்காந்து பைபிள் வாசிப்பான். வாசிச்சு வாசிச்சு ஒரு நாள் சொன்னான், இந்த வெராந்தா லைத்து போதில்லைங்க, 40 வாட்ஸ் தான் இருக்குது. அந்த மத்தியில கிரவுண்டில் பெரிய லைட் இருக்குது, அந்த பெரிய வெளிச்சத்தில் உட்காந்து படிக்கணும், தாராளமாக போய் படிப்பா. வெராந்தாலேருந்து இவர் ப்ரமோஷன் ஆனார். அந்த மத்திய மண்டபத்தை அந்த கிரவுண்டில் வந்தார், அந்த லைட்டில் உட்காந்து பைபிள் வாசித்தார். அவர் வாசிக்கும் போது எல்லாரும் பார்ப்பாங்க, குமிஞ்சத்தால நிமிராமல் பைபிள் வாசிக்கிட்டே இருப்பார். ஆகவே நைட் டியூட்டி பார்க்குறவங்க கூட அவனை கவனிக்கிறதில்ல, ஏன்னா தலையே நிமிர மாட்டானா, பைபிள் அப்படியே பார்த்துருப்பாங்க. அப்படி வெராந்தாலேருந்து மைதானத்துக்கு வந்தான். ஒரு நாள் மைதானத்திலிருந்து அப்படியே நடந்துகிட்டே படிக்கிறேன்னு சொல்லி செவரை தாண்டி குதிச்சு ஓடியே போயிட்டான், பைபிளோடு ஓடி போயிட்டான். பேப்பர்காரன் போடுறான், 5வது பொண்டாட்டியை கூட்டிட்டு வட இந்தியா போயிட்டான்னு. பேப்பர்காரனுக்கு 5வது பொண்டாட்டி, அவனுக்கு எத்தனாவதோ தெரியாது. இத்தனைக்கும் அவருடைய ஆட்டோ சங்கருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டு மெட்ராஸில் பாஸ்டர் மோகனுடைய சர்ச்சில் மெம்பராக இருக்கிறாங்க. ஆட்டோ சங்கர் பெற்ற பிள்ளைங்க 3 பேர் எங்கள் ஆஸ்பத்திரி ஆர்ஃபனேஜில் தான் அந்த 3 பிள்ளைங்களும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆட்டோ சங்கர் ரட்சிக்கப்படலை. கடைசியில் வடேந்தியா போய் அவனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாச்சு, தூக்கு தண்டனைக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க. ஒன்று யோசனை பண்ணி பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தான் ஆட்டோ சங்கர், ஏன் ரட்சிக்கப்படலைன்னு சொன்ன தெரியுமா? அவன் ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு கோர்ட்ல வாதாட ஆரம்பிச்சான். ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரை அவன் போயிட்டான். அரசியல்வாதிங்க அவனுக்கு பணம் தர்றாங்க. எல்லா கோர்ட்லயும் அவன் சொல்றான், நான் ஒரு கொலை கூட செய்யலன்றான். இத்தனையும் செஞ்சு எலும்பு கூடு கூட கண்டுபிடிச்சிட்டாங்க, அதெல்லாம் நான் செஞ்சதே இல்லைன்ட்டான். நீதிமொழிகள் 28:13 சொல்லுது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் தேவனின் இரக்கத்தை பெற்றுக் கொள்வான். இவன் பாவத்தை மறைச்சான், கடைசி வரைக்கும் மறைச்சான். அவன் பைபிள் படிச்சு என்ன பிரயோஜனம்? அதனால தான் நான் சொன்னேன். ஏன்னா அவனுடைய கேஸ் கோர்ட்ல ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்குது. ஆட்டோ சங்கர் ரட்சிக்கப்பட்டாச்சுன்னு எல்லாம் எழுதுனாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? அவன் நான் கொலை செய்யலன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதனால தான் நான் சொன்னேன், அவன் ரட்சிப்பு சரியில்லை. கடைசியில் கடைசியா உன்னுடைய ஆசை என்னன்னு கேட்டாங்க. அவன் சொன்னான், நான் பைபிள் வாசிக்கணும் தூக்கு போறதுக்கு முன்னாடி, அப்புறம் நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கிறேன், என் மக கையில் கொடுத்துடணும், அப்புறம் ஒரு சின்ன ஜபம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் கயிறை மாட்டி என்னை தூக்க போடலாம்.
அதே மாதிரி பைபிள் வாசிக்கப்பட்டது. அவன் கொடுத்த லெட்டரை அதிகாரி வாங்கி வச்சிட்டாரு. அவன் கழுத்தில் கயிறு போட்டு ஜெபிக்க சொன்னாங்க. அவன் ஜெபிச்சிட்டான். இப்போ குறிக்கப்பட்ட நேரம் வந்துச்சு. நீதிபதி கையை ஆட்டினாரு, சுவிட்சை போட்டாங்க, கழுத்து இறுகுச்சு, கீழே அந்த பிளேட்டு திறந்துச்சு. அவ்வளோதான், தொங்கி இறுகும் போதே, சார் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், சார் 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 ஒரு நிமிஷம், துடிக்கிறான், கையை வச்சுட்டு துடிக்கிறான். ஆனால் என்ன துடித்தாலும் சத்தம் போட்டாலும் நிறுத்தக்கூடாது, நிறுத்தக்கூடாது. அதனால தான் தூக்கு போடும்போது நீதிபதிகள் தீர்ப்பில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவனை தூக்கிலிட்டு சாகணும்னு சொல்றதில்ல, சாகும் வரை தூக்கிலிடப்பட வேண்டும். ஏன்னா கயிறு மாட்டிட்டா சில சமயத்தில் தப்பிச்சிருவாங்க, சரியா இருகலைனாக்கா. அப்படி தப்பிச்சவன் எத்தனை பேர் உண்டு? அவனை திருப்பி தூக்கில் போடக்கூடாது, அப்படி தான் சட்டம். அப்படி ரெண்டு மூணு பேர் தப்பிச்சதுனால தான் தீர்ப்பு எழுதும் போதே சாகும் வரை தூக்கில் இடணும். அப்போ அதனால அவன் தூக்கில் தொங்கிட்டு இருக்கிறான், துடிச்சு 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 நின்றுட்டான். அதுக்கப்புறமேலே டாக்டர்கள் வந்து பரிசோதனை பண்ணி பார்த்து, கயிற்றுல தொங்கும் போதே பரிசோதனை பண்ணி பார்த்து அவன் செத்துட்டான்றதை உறுதிப்படுத்தவுடனே அவனுடைய கழுத்துலேருந்து அதை எடுத்து கழட்டி வெளியே கொண்டு வந்தாங்க. சேலத்தில் எங்கள் வீட்டிலேருந்து 9வது கிலோமீட்டர் தூரத்தில் சப்ஜெயிலில் நடந்தது. என்ன சொல்லியிருப்பான் ஆட்டோ சங்கர் அந்த கடைசி நேரத்தில்? சார் ஒரு நிமிஷம், என்னமோ சொல்ல ஆசைப்பட்டானே, என்ன சொல்ல ஆசைப்பட்டிருப்பான்? இதே சமயத்தில் ஸ்ரீலங்காவில் கோவிந்தசாமின்றவன் ரெண்டு கொலை செய்தான்னு சொல்லிட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அந்த ஜெயிலுக்குள்ளே போன போது 6 மாதம் இருக்குது அவனுக்கு தூக்கு தண்டனைக்கு. அந்த சமயத்தில் ஜெயில் ஊழியத்தில் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க இயேசுவை பற்றி அறிவிக்க இந்த கோவிந்தசாமி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டான். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்னு காத்திருப்பான். ஊழியக்காரர் வந்த உடனே பைபிள் வேணும்னு கேட்டான், வாங்கி கொடுத்தாங்க. அடுத்த வாரம் எப்போ வருவான்னு காத்துட்டு இருந்தான். ஊழியக்காரர் வந்த உடனே அந்த வாசித்த பகுதியில் என்னென்ன சந்தேகம் இருக்குதோ அதெல்லாம் எழுதி வச்சு, இது என்ன அர்த்தம், இது என்ன அர்த்தம், இப்படி ஒவ்வொரு வாரமும் கேள்வி கேட்டு 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 ஒரு பெரிய ஒரு வேத ஞானியாகி போயிட்டாங்க ஜெயிலுக்குள்ள. அவ்வளோ அற்புதமாக பைபிளை ஒவ்வொன்றும் கேட்டு கேட்டு தெளிவு பெற்று கொண்டான். ஜெயிலுக்குள்ளேயே ஊழியம் செய்ய தொடங்கிட்டான். அற்புதமான மாற்றம். கடைசியில் அவனுடைய மனைவிக்கு சிலர் சொன்னாங்க, தூக்கு தண்டனையிலிருந்து அவனை ஆயுள் தண்டனை கைதியாக மாற்றத்துக்கு ஒரு வழி இருக்குது, ஜனாதிபதிக்கு கருண மனை கொடுக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு பெரிய வக்கீலை நீங்கள் பிடிக்கணும், ரொம்ப செலவாகும். பரவாயில்ல, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. தன்னுடைய வீட்டை வித்தா, தன் 3 பொட்டை பிள்ளைங்க அவங்க காதில் கழுத்தில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நகைகளெல்லாம் எடுத்தா, தன்னுடைய தாலியும் கழட்டினா, எல்லாத்தையும் வித்தா, அந்த பணத்தை கொண்டு போய் வக்கீல் கையில் கொடுத்து, இதுக்கு மேலே கேட்டால் எங்ககிட்ட இல்லை, இவ்வளோதாங்க எங்கள் சொத்தை, என் புருஷனை எப்படியாவது காப்பாற்றுங்க. நான் ஒரு விதவைன்னு சொல்கிறத விட என் புருஷன் ஜெயிலில் இருக்கிறான், எங்கள் பிள்ளைங்களுக்கு அப்பா அங்கே ஜெயிலில் இருக்கிறான்னு சொல்லிக்கிறதுக்காவது உதவி செய்யுங்க. வாதாடினாங்க. கடைசியில் தீர்ப்பு சொல்ல வேண்டிய நாள் வந்தப்போ ஜட்ஜு சொன்னார், அந்த கைதியை கோர்ட்டுக்கு இன்றைக்கி கூட்டிகிட்டு வரணும், நான் தீர்ப்பு சொல்ல போகிறேன்னார். மறுநாள் அவனை கைதியை கூட்டிகிட்டு வராங்க. நீ என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டார். நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்கிறேன், ஜட்ஜி அவர்கள் அதை வாசிக்கணும். அந்த லெட்டரை கொடுத்தாங்க. அதை வாசித்து ஜட்ஜி அதிர்ந்து போயிட்டார். என்ன நீ சொல்லியிருக்கிற, நீ இந்த லெட்டர் நீயே தான் எழுதுனியா, இல்லை வேற யாராவது கட்டாயத்தின் வேலை எழுதுனியா? இல்லைங்க, என்னுடைய சுய நினைவில் நானே தான் எழுதுனேன், என் கைப்பட எழுதுனேன். 2 கொலை மாத்திரம் செய்யல, நான் மொத்தம் 5 கொலை செஞ்சிருக்கிறேன்னு எழுதியிருக்கிறேன். ஆமாங்க, அதெல்லாம் யாரும் என்னை கண்டுபிடிக்கவே இல்லை. கண்டுபிடிச்ச இந்த 2 கொலை தான் கண்டுபிடிச்சாங்க. மற்ற கொலை செஞ்சது யாருமே தெரியாது, அதெல்லாம் நான் தான் செஞ்சேன். கொலை செய்த பொருளை எங்கெங்க நான் பதுக்கி வச்சேன் எல்லாம் அதில் எழுதியிருக்கிறேன். காரணம் என்னன்னா, ஏன் இதை சொல்லி மறைக்க நான் விரும்பலைன்னா, நான் செய்த எல்லா கொலைகளும் எல்லா பாவங்களும் இயேசு என்னை மன்னிச்சிட்டார். இனி நீங்கள் மன்னிச்சாலும் மன்னிக்காமல் போனாலும் எனக்கு அது பாதரேஷன் இல்லை. ஆனால் என்னுடைய கொலைகளையும் என்னுடைய தவறுகளையும் நான் மறைக்க விரும்பலை, அதனால தான் இதை எழுதினேன். உடனே ஜட்ஜி சொன்னார், குற்றவாளி என்னதான் தன்னுடைய குற்றத்தொண்டாலும் அவன் செய்தது பயங்கரமான கொலை, ஆகவே ஏற்கனவே தூக்கிலிட்டு சாக வேண்டும் என்கிற அந்த தீர்ப்பை உறுதி செய்கிறேன் என்று சொல்லிட்டு போயிட்டார் ரூமுக்குள்ள. அந்த கைதியை ரூம் கூட்டிட்டு வான்னு சொன்னார். போலீஸ்காரங்க சங்கிலி போட்டு கட்டி நேராக அவனுடைய ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஜட்ஜி தன்னுடைய சீட்லேருந்து எழுந்து வந்து அவன் கையை பிடிச்சி குலுக்கினார், ஷேக்கன் பண்ணார். அவர் சொன்னார், தம்பி நான் ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவன், நான் புத்தனை ஆராதிக்கிறவன், என்னுடைய சர்வீஸில் எத்தனையோ பேருக்கு தூக்கு தண்டனை தீர்ப்பு கொடுத்தேன், எத்தனையோ பேருக்கு ஆயுள் தண்டனை தீர்ப்பு கொடுத்தேன், தண்டனைகள் கொடுத்தேன்,
ஆனா ஒரு ஒரு கேஸ்லயாவது ஒருத்தனாவது தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கிட்டதே கிடையாது. எல்லாம் நான் தப்பு செய்யல குற்றம் செய்யலன்னு வாதிச்சாங்க. இத்தனை வருஷ சர்வீஸ்ல தன்னுடைய குற்றத்தை நூத்துக்கு நூறு அப்படியே ஒத்துக்கொண்டவன் நீ ஒருத்தன் தான்ப்பா. இது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஆகவே நான் ஒன்னு நினைக்கிறேன், இதை நீயா செய்யல, நீ அதை எழுதுனிய, இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் இது வந்ததுன்னு. அந்த இயேசு தான் உன்னை அப்படி செய்ய வச்சிருக்கிறார். ஆகவே நீ தைரியமா நீ சாகலாம். நீ ஆராதிக்கிற நீ புரிந்து கொண்ட அந்த இயேசு உன்னை சொர்க்கத்துக்கும் கூட்டிட்டு போவார். போயிட்டு வாப்பா. வெளியே வந்தான், மனைவி சொந்தக்காரங்க எல்லாம் அவனுடைய சட்டையை பிடிச்சி உழுக்கு உழுக்குன்னு உழைக்கிட்டாங்க. நன்றி கெட்ட துரோகி, இதுக்காக என் தாலியை வித்தேன், இதுக்காக என் பிள்ளைங்களுடைய செயினெல்லாம் வித்தேன், இதை முன்னே சொல்லி தொலைச்சிருந்தாக்கா நான் ஏன் இவ்வளவு தூரம் செலவு பண்றேன், ஏன் வீட்டை நான் விற்கிறேன், ஏன் இப்படி கெடுத்துட்டப்பா. கத்தி கத்தி ஓஞ்சிட்டாவா. அதுக்கப்புறம் சொன்னான், உன் நிலைமையில இருந்தா நானும் இப்படிதான் எனக்கு கோபம் வரும். ஆனா முன்ன மாதிரி உள்ள கோவிந்த சாமி அல்ல நான், இயேசு எனக்குள்ள இருக்கிற அந்த இயேசுவை நீயே ஏற்றுக்கொண்டா என்ன நீயே கொலகலத்துக்கு நீ அனுப்பி கொடுப்ப. பயப்படாதே, நம்ம பிள்ளைங்க அனாதி ஆகும்னு நினைக்காதே. என்னுடைய ஸ்தானத்துல இனிமே பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருந்து வழி நடத்துவார். நான் எனக்கு ஒரு ஒரே ஒரு ஆசை என்னன்னா நீங்க எல்லாமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஜெயிலுக்கு போயிட்டார். இவங்ககிட்டயும் கேட்கப்பட்டது உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க. எப்பவுமே தூக்கு தண்ட கைதுங்களுக்கு எல்லாம் அப்படிதான் கேட்பாங்க. அப்ப இவன் சொன்னா, என்னுடைய ஆசை ஒண்ணு, நான் தூக்கு போறதுக்கு முன்னாடி 15 நிமிஷம் பேசுவேன், சுத்தில் இருக்கிற அதிகாரிங்க விருப்பம் இருக்குதோ இல்லையோ நீங்க எல்லாம் கேட்டுதான் ஆகணும். இதுதான் என்னுடைய முதல் விருப்பம். ரெண்டாவது, நான் ஒரு பாட்டு பாடுவேன். நான் பாடின அந்த நானே ஏற்றின அந்த பாட்டை அங்கே பாடி முடித்த உடனே அந்த தாளை கொடுப்பேன். எனக்கு மொத மொதல் சுவிசேஷம் அறிவிச்சாங்களே அவங்க கையில் கொண்டு போய் கொடுத்துட வேண்டியது. மூணாவது, நான் சின்ன ஒரு ஜெபம் பண்ணுவேன், அவ்வளோதான், நீட்டை ஜெபம் பண்ண மாட்டேன். சிலர்லாம் சாப்பாட்டுக்குன்னு உட்காந்துட்டு ஆல் நைட் ப்ரேயர் மாதிரி ஜெபிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் செய்ய பிரியப்படல. ஒரு சுருக்க ஜெபம் நான் செய்வேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் என் கயிறை கட்டணும் அப்படின்லாம் அவசியமே இல்லைங்க, நான் சாவுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் அவ்வளோதான். கடைசி நேரம் வந்தது, தூக்கு மேடையில் கொண்டு போய் நிறுத்தினாங்க. உன் கடைசி ஆசனுடைய முதல் காரியம் 15 நிமிஷம் உனக்கு கொடுக்கப்படுகிறது, நீ இப்போ பேசலாம். நாங்கெல்லாம் நீ கேட்டுக்கொண்டபடி எல்லா அதிகாரிகள், மேஜிஸ்ட்ரேட்டு, ராணுவ அந்த பட்டாளி, அந்த அந்த ஜெயிலர் அதிகாரிகள், மெடிக்கல் ஆஃபீஸர் எல்லாம் சுற்றிலும் நிற்கிறாங்க. அப்பா அவன் அருமையான ஒரு காஸ்பல் சுவிசேஷ செய்தி ஒன்று சொன்னான் பாருங்க. சொன்னால், தூக்கு தண்டனை கைதிகளை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தூக்கு தண்டனை சொல்லியாச்சுனாலே அவங்களுக்கு தூக்கமே வராது, ராத்திரி எல்லாம் ஒலாத்திக்கிட்டே இருப்பாங்களாம். ஏன்னா அந்த தூக்கு பற்றி கற்பனை வரும் அவங்களுக்கு. கயிறு இருந்துச்சுன்னா நாக்கு வெளியே வருமா, கண்ணு பிதுங்கிட்டு வருமா, இப்படிலாம் கற்பனை பண்ணி பண்ணி தூக்கமே வராதான். அதனாலேயே அவனுக்கு தினம் தூக்க மாத்திரை கொடுப்பாங்க. அந்த தூக்க மாத்திரை கொடுத்தும் தூக்கம் இல்லாதவங்க இருப்பாங்க. அப்போ டாக்டர்கிட்ட சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு ராத்திரியெல்லாம் அந்த அந்த செல்லை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் தூங்காமல். அவன் 2 மணிக்கு மேலேயும் தூங்கலைன்னா டாக்டரை கூப்பிட்டு தூக்க ஊசியே ஊசியில் போடுவாங்களாம், அதுக்கப்புறம் தூங்குவானா. அவனுக்கு என்னென்ன விதவிதமான ஆகாரம் எல்லாம் கொடுப்பாங்க, ஆனால் ஒன்றுமே சாப்பிட மாட்டான், ஏன்னா சாப்பிட மனசு வராது. ஆனால் நீங்கள்லாம் என்ன ஜெயிலுக்குள்ளே இருந்தப்போ நீங்கள் பார்த்தீங்களே, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், ராத்திரி எவ்வளோ நிம்மதியாக நான் தூங்கினேன், நீங்கள் கொடுத்த அத்தனை சாப்பாட்டையும் நான் நல்ல சந்தோஷமாக சாப்பிட்டேனே. ஒரு கைதி தூக்கு தண்ட கைதி அப்படி சாப்பிட்ருப்பானா, ஏதாவது தூக்கு தண்ட கைதி அப்படி நிம்மதியாக தூங்கியிருப்பானா. ஏன் நான் அப்படி இருந்தேன், எனக்குள்ள இருக்கிற சந்தோஷம், எனக்கு மரண பயம் இல்லை, சத்ருனேன் மரண பயம் இல்லை, ஆனால் இன்னொரு ஒரு ராஜ்யத்துக்குள்ள நான் பிரவேசிக்க போகிறத நினச்சி அவ்வளோ தூரம் ஆவலாக நான் காத்துட்ருக்கிறேன், அவ்வளோ ஆவலாக நான் காத்துட்ருக்கிறேன். நான் அனுபவிக்கிற இந்த சந்தோஷம் நீங்கள் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்களும் ஒரு நாள் சாக போகிறீங்க. ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி நான் கண்டு கொண்ட அந்த இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டீங்கன்னா மரண பயம் இல்லை. ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, அவர் சொன்னபடி நீங்கள் கீழ்ப்படிந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் மரண பயம் இல்லாமல் சாவுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்க. அந்த இயேசு எனக்காக மாத்திரமல்ல உங்களுக்காகவும் மரித்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும் கழுவும். ரைட். சரி, இப்போ நீ பாடுறதுக்கு உனக்கு டைம் கொடுக்குறோம். உடனே தான் எழுதி வச்ச அந்த பாட்டை அவனே அவன் பாடினான். பாடி முடிச்சுட்டு அந்த தாளை கொண்டு போய் கொடுத்தான், அரசாங்கம் வாங்கிட்டாங்க. கயிறு மாட்டப்பட்டது, நீ ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நான் தயார் சுவாமி, இந்த நாளுக்காக எத்தனையோ காலம் ஏங்கிட்டு இருந்தேன், என் ஆவியை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்குறேன் சொல்லிட்டு கையை கட்டினாங்க.
கழுத்த மாட்டினாங்க, தூக்கு போட்டாங்க, அப்படியே அவன் இறந்துட்டான். பாருங்க, ஆட்டோ சங்கரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், கோவிந்தசாமியும் ஏற்றுக்கொண்டான். அவனும் கொலகாரன், இவனும் கொலகாரன். அவனும் செத்தான், இவனும் செத்தான். ஆனா ரெண்டு பேருடைய மரணத்தில் உள்ள வித்தியாசத்தை கவனிச்சிங்களா? ஆட்டோ சங்கருடைய மரணம் எப்படி இருந்துச்சு, கோவிந்தசாமியுடைய மரணம் எப்படி இருந்துச்சு? இவங்க ரெண்டு பேர்ல எந்த ஆத்மா பரதேசிக்கு போயிருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. மரண ஆயத்தத்தோடு கூட பாவங்களெல்லாம் கழுகப்பட்டவனாய் எத்தனை சந்தோஷமா சாக போற அந்த கடைசி நேரத்தில் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு செத்தானே, என்ன அற்புதமான ஒரு மரணம் பாருங்க. இதாயா நல்ல மரணம். இதுக்குதான் பேரு நல்ல மரணம். சகல ஆயத்தத்தோடும் மறித்த மரணம், அது தூக்கு தண்டனை தான், ஆனா மரணம் நல்ல மரணம். ஞானிகள் எல்லாம் கவனிக்கிற மரணம் இது. நீ நானும் அதை கவனிக்கணும். எப்படி எப்படியோ நாம் எல்லாம் சாகலும், ஆனா சாகிறதுக்கு முன்னாடி சகல ஆயத்தத்தோடு கூட நாம் இருந்தோம்னா பாவங்கள் கழுவப்பட்டிருக்கணும். யாருக்கிட்டையாவது பல மாசங்களாய் வருஷங்களாய் ஒப்புரவாகாமல் இருந்தா சீக்கிரம் ஒப்புரவாயிடணும். அந்த ஒரு குறையும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்படி நீ ஆயத்தத்தோடு இருந்தனா உன் மரணம் நல்ல மரணம். அந்த கோவிந்தசாமி இயேசு கிறிஸ்துவை அறிவித்த சுவிசேஷ ஊழியக்காரங்க யாருன்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ். சாதாரணமாக நம்ம இந்திய தேசத்தில் ஆங்கிலோ இந்தியன் சொல்லுவாங்க, ஸ்ரீலங்காவிலெல்லாம் பர்கர்ன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் போய் சுவிசேஷம் அறிவித்ததுனால ஜெயிலுக்குள்ளே அந்த கோவிந்தசாமிக்கு ஞானஸ்தானம் கொடுத்த போது பிரேக் அண்ட் ரிட்ஜ் என்று சொல்லி பேர் வச்சு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அந்த கோவிந்தசாமி பாடின பாட்டு தான் இன்றைக்கு சிஎஸ்ஐ ஆங்கிலிக்கன் சர்ச்சில் தமிழ் பாட்டு புஸ்தகத்தில் இயேசு நேசிக்கிறார், அவர் என்னையும் நேசிக்க யான் செய்த என்னமா தவமோ. அதை ஏ ராகத்தில் சத்தியவசனத்தில் நான் பாடியிருக்கிறேன். இயேசு நேசிக்கிறா, இயேசு நேசிக்கிறா, இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்தது என்னமா தவமோ. நாதனை மறந்து நாட்களே தொலைந்தும், நாதனை மறந்து நாட்களே தொலைந்தும், நாதன் ஏசென்னை நேசிக்கிறாரெனல் நவிழல் ஆச்சரியம். ஏசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்தது என்னமா தவமோ. சபையில பாடுறது வேற ராகத்துல. இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், எல்லாம் சேர்ந்து பாடுவோம். என்னையும் நேசிக்க யான் செய்த என்னமா தவமோ. இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்னமா தவமோ. நாதனை மறந்து நாட்களி தொலைந்தும், நாதன் ஏசென்னை நேசிக்கிறாரென நவிழல் ஆச்சரியம். இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்னமா தவமோ. இயேசு நேசிக்கிறா, இயேசு நேசிக்கிறா, இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்னமா தவமோ. எழுந்து நின்று ஜெபிப்போம். கடைசி நேரம், கடைசி ஜெபம். எத்தனை பேருக்கு இது கடைசி நேரமாக இருக்குமோ தெரியல. வாழ்க்கையின் கடைசி அத்தியாயத்துக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம்.
மனுஷனுடைய வாழ்க்கை புல்லை போல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. நான்கு விரக்கடை என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறான். புல்லை போல் இருக்கிற இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். ரெண்டாவது வாழ்க்கை எந்த மனுஷனுக்கும் கொடுக்கப்படுகிறது இல்லை. எல்லாரும் கண்களை மூடுவோம். ரெண்டாவது வாழ்க்கை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்கலை, ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையில் நீ என்ன செஞ்சியோ அதுதான் உன் கூட வரும். மரணத்துக்கு முன்பதாக ஒரு ஆயத்தை நீ செஞ்சிக்கோ. வேற ஒரு ஆயத்தும் இல்லை, மனம் திரும்புதல், ஒப்புரவாதல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு குறையோடு நீ செத்தனா, இவ்வளோ காலம் நீ விசுவாசியாக ஜீவிச்சு, ஊழியக்காரனாக ஜீவிச்சு, ஊழியர்களுக்கு உதவி செய்கிறோனா ஜீவிச்சு, என்ன பிரயோஜனம்? தீர்மானத்தின் நேரம் இது. எல்லாரும் கண்களை மூடி அங்கே இங்கே அசையாதபடி தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்படாதவங்க தயவுசெய்து ரட்சிக்கப்படணும். நாளைக்கு என்று நீ தள்ளி வைக்காதே. கே ரட்சனை நாள். இந்த ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு வழி இருக்குது. குற்றத்தை நீ ஒத்துக்கோ, தவறுகளை நீ ஒத்துக்கோ. பாவங்களை மறைக்கிறவனுக்கு தான் வாழ்க்கை இல்லையா? எவ்வளோ நாள் நீ இன்னும் மறைச்சிக்கிட்டே இருப்ப? யாருக்கும் தெரியாது என்று சொல்லி, மனைவிக்கு தெரியாமல், புருஷனுக்கு தெரியாமல், பெற்றவர்களுக்கு தெரியாமல் நீ மறைந்து மறைந்து வாழ்ந்தது போதும். தாவீது சொல்கிறான், கர்த்தாவே நீர் என்னை தூரத்திலிருந்து ஆராய்ந்து அறிகிறீர். என்னுடைய உட்கார்தலையும் என்னுடைய எழுந்திருக்குதலையும் என்னுடைய நடக்குதலையும் நீர் அறிகிறீர். வானத்தில் ஏறினாலும் அங்கு இருக்கிறீர், பாதாளத்தில் இறங்கினாலும் உம்முடைய கரம் என்னை பிடிக்கிறது. எங்கு போவேன்? எல்லா இடத்துலையும் நீ கவனிக்கிறீரே. எங்கெங்கெல்லாம் நீ ரகசிய தொடர்பு வச்சியோ அதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தொடர்போடு ஆண்டவர்களுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது, ஆண்டவர்கிட்ட நீ ஜெபிக்கவும் முடியாது. குற்ற உணர்ச்சி உன்னை அழுத்திக்கிட்டே இருக்கும், பைபிள் வாசிக்க இன்ட்ரெஸ்டே வராது. நீ பாவத்தை ஒத்துக்கிட்டு நீ மன்னிப்பு கேட்டுப்பார், ஒரு நிமிஷத்துக்குள்ளாகவே எழுந்து போன அந்த ஜப ஆவி உனக்குள் திருப்பி வரும். உன்னுடைய குற்றத்தை உடனே ஒத்துக்கிட்டு நீ மன்னிப்பு கேட்டுப்பார், உடனே அந்த பைபிள் வாசிக்கிற அந்த ஆசை உனக்குள்ளே வந்துடும். கடைசி நேரமாச்சே, உன் வாழ்க்கையினுடைய கதையே கடைசி அத்தியாயமா ஒருவேளை இருக்கலாமே. எந்த வயசுல வேணாலும் மரணம் வருமே. தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நீர் கிருபையாய் தந்த இந்த வாழ்க்கைக்கு ஸ்தோத்திரம். உமக்கு தெரியாமல் பல தவறுகள் நாங்கள் செய்திருக்கிறோம். சரீரத்தில் தவறு செய்யாதவர்கள் உண்டு, ஆனா கற்பனையில ரொம்ப தவறு செய்திருக்கிறோம். சாமி, கண்களை மூடின பிறகு எங்களுடைய கற்பனைகள் எல்லாம் மிகவும் அசிங்கமா இருந்துச்சு. என்னுடைய கரங்களிலே பரிசுத்தம் இல்லை, கால்களிலே பரிசுத்தம் இல்லை. தவறு இருக்கிறது என்று தெரிஞ்சு அந்த வீட்டுக்கே நாங்கள் திரும்பி திரும்பி போன நாட்கள் உண்டு. இந்த ஒரு விஷயம் எங்களை மன்னியும். மரணத்துக்கு முன்பு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். நாங்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்படணும். இந்த இடத்த விட்டு நாங்கள் ரட்சிக்கப்படாமல் திரும்பி போகக்கூடாது. மனம் திரும்புதலின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் திரும்பி போகக்கூடாது. எப்படிப்பட்ட மரணம் வந்தாலும் சரி, நாங்கள் சகல ஆயத்தத்தோடு மறிக்க ஆயத்தமாக இருக்காங்க. கிருபை செய்யும் சுவாமி என்று சொல்லி கேள். மறிக்க நீ செத்துருணும்னு நினைக்காத, சாவதற்கு ஆயத்தமாக இருக்க முயற்சி பண்ணு. அவர் எப்போ உன்னை கூப்பிடுறாரோ அப்படி போகலாம். தீர்மானம் எடுக்கலாமா? பாவத்தை நான் மறிக்க செய்கிற நேரம், அதுக்கப்புறமேலே உங்களுடைய பிரச்சனைக்காக வியாதிக்காக நான் ஜெபிப்பேன். முதல்ல நம்ம பாவத்தை அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ணுவோம். சாவதற்கு முன்பு கடைசி சந்தர்ப்பம், கடைசி சந்தர்ப்பம். ரெண்டு விதமான ஆயுதம் உண்டுன்னு அடிக்கடி சொல்லுவேன், கிருபின் ஆயுதம், சிட்சின் ஆயுதம். நல்ல விதமாக கர்த்தர் சொல்லி நீ மனம் திரும்பாம அதே மாதிரி குடிக்கிற, அதே மாதிரி பாவம் செய்கிற அப்படின்னா சிட்சின் ஆயுதம் உன்னை தேடி வரும். மரணம் உன் பிள்ளைக்கு வரும்போது அப்போ நீ கண்ணீர் விடுவேன். உன் மனைவிக்கு மரணம் வரும்போது உன்னால் தாங்க முடியாது, உன் புருஷன் சாகும்போது உன்னால் சகிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆயுதத்தை கர்த்தர் கையில் எடுத்தாருன்னா உன் நிலைமை எப்படி இருக்கும்? ஆகவே இன்னைக்கே நீ மனம் திரும்பிடு. எரேமியா 22:21 சொல்லுது, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். நீ கீழ்ப்படியாதது சிறு வயது முதலே உன்னுடைய பழக்கம். ஆண்டவர் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருப்பார், எத்தனை பிரசங்கத்தை நீ கேட்டிருப்ப, எத்தனை பேருக்கு நீ உதவி செஞ்சிருப்ப. ஆனால் அதே மாதிரி தானே உன் ஜீவி இருக்குது. உன்னுடைய ஜீவியத்தில் மனமாற்றமே இல்லையே, பாவத்திலிருந்து விடுதலையே இல்லையே. இன்னைக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க ஆசைப்படுகிறார், ஆனால் அவரா கட்டாயப்படுத்த மாட்டார். நீ விரும்பினாக்கா உன் பாவத்திலிருந்து அவர் மன்னிப்பார். அதுக்கு ஏற்கனவே ரத்தம் சிந்திட்டார். நீயா கூப்பிடணும், நீயா விரும்பணும். இதோ இருதயத்தினுடைய வாசலை தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன், திறக்கவில்லை என்றால் வெளியே தான் நிற்பார். எத்தனை நாளாக தட்டிட்டு இருக்கிறார் தெரியுமா?
இன்னைக்கு கூட தட்டிட்டார், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டார். இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தாத, நீ வந்த மாதிரியே திரும்பி போகக்கூடாது, தைரியமா சொல்லலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நீ தீர்மானம் எடுத்தனா அப்படி நீ சொல்லிக்கலாம். வெளியே சரியான மன திரும்புதல் இல்லாம நீ எத்தனை தடவை ஞானஸ்தானம் எடுத்தாலும் உனக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் நான் ஞானஸ்தானம் எடுத்துவேன் பெருமைப்படுத்திக்கிறாங்க, அது வேஸ்ட். அது மன திரும்புதல முதல்ல நீ சரியா பட்டுக்கோ. அந்த மன திரும்புதல் சரியா இல்லாம நீ ஞானஸ்தானம் எடுத்திருந்தனா அது வேஸ்டா போகும். ஆகவே இப்பவே கர்த்தருடைய சொல்லு, அப்படி தெரியாம தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், ஆனா எனக்கு ரட்சிப்பை தாரும், எனக்கு மனம் திரும்புதலை கட்டளையிடும், இதோ நான் ஒத்துக்கொள்கிறேன் என் பாவத்தை, நான் பாவி ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்னை மன்னியும். சிம்சோன் கேட்டானே இந்த ஒரே ஒரு விஷயம் மன்னியும். ஏன் அந்த ஒரு விஷயம் சொன்னான்? பலமுறை ஆண்டவர் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார், அவன் அலட்சியப்படுத்தினான். இப்ப கண் இழந்து தலை மொட்டையாகிப்பட்டி சங்கிலி கட்டப்பட்டவனாய் எல்லாம் செயலிழந்து போன நிலைமையில இருக்கிறான். இப்போ அப்பதான் தெரியுது கடைசி முடிவு வந்துருச்சுன்னு. அதனாலதான் சொல்றான் இந்த ஒரு விஷயம் என்னை மன்னியும். நாமளும் அப்படி கேட்கலாமா? ஆண்டவரே இந்த ஒரு விசை, நான் நிறைய தடவை மன்னிப்பு கேட்டவா, நிறைய தடவை மன்னிப்பு கேட்டவன், விழுந்து விழுந்து போறேன், இன்னைக்கு நிலையான ஆவி எனக்கு வேணும், விழுந்து போகாத ஆவி எனக்கு வேணும், இந்த ஒரு விசை என்னை மன்னியும் எனக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை தாரும். கேட்கலாமா? ஜெபிப்போம். கிருபையும் இறக்கமுள்ள கர்த்தாவே, பாவத்தை மன்னிப்பதற்காக தானே உலக மக்கள் அனைத்தருடைய பாவத்தை மன்னிக்க தானே அந்த கோர சிலுவையில் சொட்டு சொட்டாய அந்த ரத்தத்தை சிந்தினீர். அந்த ரத்தம் வீண் போகக்கூடாது. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் நான் மனம் திரும்ப ஆசைப்படுகிறேன், என் சிகரெட்டு குடிய நிறுத்த ஆசைப்படுகிறேன், ரகசியமாய் குடிக்கிற மதுபானத்தை நிறுத்த ஆசைப்படுகிறேன், விபச்சாரத்தை நிறுத்த ஆசைப்படுகிறேன் சொல்லி ஜெபித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் இந்த ஒரு விஷயம் நீர் மன்னித்து திரும்பவும் அந்த பாவம் வராதபடி தயவுசெய்து காத்துக்கொள்ளும். நீர் சிந்தன அந்த ரத்தம் பாவி என்று ஒத்துக்கொண்ட ஒவ்வொருத்தரையும் தொட்டு கழுவுவதாக. இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கும் என்ற அந்த வசனம் நூற்றுக்கு நூறு உண்மையாக இன்றைக்கு ராத்திரி நடக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். இந்த கூட்டத்தில் மாத்திரமல்ல, இந்த வீடியோவை எங்கெங்க யார் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் எனக்கு ஒரு மன்னிப்பு வேண்டும், என்னுடைய உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று யாராவது கேட்டார்கள், தயவுசெய்து அவர்களுக்கும் நீ ரட்சிப்பை தாரும், அவர்களுக்கும் மனம் திரும்புதல் சந்தோஷத்தாரும், அவருடைய பாவத்தை நீர் உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவும் ஆண்டவரே. என் நாமத்தில் என்ன கேட்டாலும் தருவேன் சொன்னீரே. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆமேன். வருத்தங்களுக்காக ஜெபிப்போம், வியாதிகளுக்காக ஜெபிப்போம், பிரச்சனைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். மன்னிப்பு பெற்ற உடனேயே நம்ம புத்திர சுகாரம் நமக்கு கிடைச்சிருச்சு. ஆகவே உரிமையோடு உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீ கேட்கலாம். வியாதி சுகமாகணும், கடன் தொல்லைகள் மாறணும், பிரச்சனைகள் மாறணும், மகனுடைய பிரச்சனை, மகளுடைய பிரச்சனை, பெற்றவருடைய பிரச்சனை, தொழில் சம்பந்தமா பிரச்சனை, வேலை விஷயமா பிரச்சனை, நாட்டிலிருந்து ஆளை இங்கே எடுக்கிறதுல உள்ள பிரச்சனை, என்னென்ன கேட்கணுமோ அதெல்லாம் நீ கேட்கலாம். ஏன்னா நீ மன்னிப்பு பெற்றுக்கொண்டதுனாலே அப்பா என்று கூப்பிட்டு புத்திர சுகிராத்தோடு கூட உன்னுடைய கேள்விகளை நீ கேட்கலாம். ஆண்டவர் இப்பொழுது தன்னுடைய பிள்ளைக்கு அவர் எல்லாவற்றையும் கொடுக்க சித்தமுள்ளவராய் தன்னுடைய காயம்பட்ட கரத்தை நீட்டி உன்னை தொட்டு சுகமாக்கவும் காத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? எல்லாரும் வாயை திறந்து ஜெபிப்போம். என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க கேட்கலாம். இது நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் இது. ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் தேவை, இந்த காரியத்தை நீ நடத்தி தாரும் என்று சொல்லி நீ வாயை திறந்து கேளு. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்ன தெய்வமே, எழுந்து நின்று கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த மக்கள் பலவிதமான பிரச்சனையோடு நிற்கிறாங்க. ஆண்டவரே உடைய ரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோமே, நானும் மன்னிப்பு கேட்டிருக்கிறேனே சுவாமி, என்னுடைய தவறுகளை நான் ஒத்துக்கொண்டிருக்கிறேன், இனிமேலாவது என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிள்ளை மூலியமாய், என்னுடைய மனைவி மூலியமாய், என்னுடைய புருஷன் மூலியமாய், என்னுடைய பெற்றோர் மூலியமாய், என்னுடைய தொழில் அதிபர்களுடைய மூலியமாய், என்னுடைய தலைவர்கள் மூலியமாய் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சுவாமி. தயவுசெய்து நீர் கிருப செய்யும் என்று விதவிதமான ஜபம் உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டிக்கொண்டே இருக்குது. யார் யார் என்னென்னத்தை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ தயவுசெய்து அவைகள் எல்லாம் இயேசு என்னும் நாமத்திலே அவர்களுக்கு கிடைப்பதாக, இயேசுன நாமத்திலே சுகத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக, இயேசுன நாமத்திலே எல்லா பிசாசின் கட்டுகளிலிருந்தும் ஒவ்வொரு சரீரத்தையும் ஆத்மாவையும் இயேசுவின் நாமத்திலே நான் விடுவிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய ஜீவியம் கடைசி வரைக்கும் உம்முடைய கரங்களிலால் பிடித்து செல்லப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அமைய நீர் கிருபை செய்யும். கடந்த கால வேதனைகள் வேண்டாம் ஆண்டவரே, கடந்த கால நஷ்டங்கள் இனி அவருடைய வாழ்க்கையில வேண்டாம், கடந்த கால மனவேதனைகளும் துன்பங்களும் இனி வேண்டாம், வருத்தங்கள் வேண்டாம், நஷ்டங்கள் வேண்டாம், ஏமாற்றங்கள் வேண்டாம், புது பாதை, புது ஜீவியம்,
மரணத்துக்கு ஆயத்தப்பட்ட நிலைமையில மரண பயம் இல்லாத நிலைமையில நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ ஆயத்தத்தோடு வாழ எங்கள் எல்லாருக்கும் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென் ஆமென்.